Sangham saranam gacchami piyampi buddham saranam gacchami annaha kaukabu durran mubarakan fihi ala kulli hal allahumma ighfir lana dhunubana namami vigneshwara pada pankajam අපිට මේ රාජකාරි පැවරිලා තියෙන ජනතාව වෙනුවෙන් වැඩ කරන්න. ඒ ලැබිච්ච කෙටි කාලය තුල හැම වෙලාවෙම ඒ වෙනුවෙන් අපි අවංකව සහ කැපවීමෙන් වැඩ කරන්න ඕනේ. ඉතින් අනේ වගේ වැඩ කරන්න පුළුවන් නියෝජ්‍ය ඇමතිවරයෙක් ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. එතුමායි මායි මේ අමාත්‍යාංශයේ වැඩ කටයුතු අපේ ලේකම්තුමා සහ ඒ ආයතනවල ප්‍රධානීන් සමග මේ රට වෙනුවෙන් මේ රටේ ජනතාව වෙනුවෙන් ඒ වගේ මේ ආයතනවල වැඩ කරන සියලුම සේවකයන් වෙනුවෙන් කටයුතු කරනවා කියන විශ්වාසය මේ වෙලාවේ ලැබලා දෙනවා. அதனை 72 ஆண்டுக்கு பிறகுதான் நாங்கள் சம்பூர்ணமாக பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வரையறுக்கின்றார்கள். நான் இந்த உரையை சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். இந்த துறைமுகங்கள் துறைமுகங்கள் அமைச்சை மிக சிறப்பாக முதலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர் லலித் அப்துல்லா கொண்டு சென்றார். அதற்கு பிறகு அமைச்சர் அஸ்ரப் அவர்களும் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களும் இந்த அமைச்சை இன்று 20 வருடங்களுக்கு பிறகு இந்த அமைச்சு மீண்டும் ஐக்கிய தேசிய முன்னணி என்கிற வகையிலே கௌரவ பிரதம மந்திரி அவருடைய அரசாங்கத்துக்கு மீண்டும் இதனை பெறக்கூடிய வாய்ப்பு சாகர ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரியுடைய சிரேஷ்ட ஆலோசகராக மற்றும் அவரோடு இருந்து செயல்படுபவராக இன்று இந்த நாட்டினுடைய 51 நாள் இருண்ட யுகத்திலிருந்து மீண்டு 20-30 என்ற இலக்கை நோக்கி கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கொண்டு செல்லுகின்ற அவருடைய பாதையிலே என்னையும் ஒரு பிரதி அமைச்சராக அவருடைய சேர்ந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ அமைச்சரோடு ஓடுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் அமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.